தொடர்ந்து ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இப்போ நம்ம இந்த ஹோரை பற்றி நம்ம பேசின்னு இருக்கும் பொழுது, முதல் ஹோரையான சூரிய ஹோரையை பற்றி தெளிவான விளக்கங்கள், எனக்கு எங்கள் மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள், அதை எப்படி எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அந்த வகையில் இந்த சூரிய ஹோரைன்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்கள் வந்து சூரிய ஹோரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7 இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலோ, இல்லை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சூரிய ஹோரையில் பிறந்திருந்தாலோ, எப்படி இருந்தாலும் சனிக்கிழமையிலேருந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அது ஒருவேளை சூரிய ஹோரையாக இருந்ததுன்னா, நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த டயத்தில் செஞ்சால் அந்த விதிவிலக்கு அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த சூரிய ஹோரை பண்ணக்கூடிய காலங்கள், அப்போ ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்க, சுப ஹோரைகள்னு சொல்லிட்டு அந்தந்த ஹோரைகளில் மட்டும்தான் செய்வாங்க. அப்போ மித்த ஹோரைகளில் அஜோஜோ அப்படின்ருவாங்க. அப்படி கிடையாது, விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று உண்டு. அப்போ அந்த விதிவிலக்கு கணக்குப்படி இந்த சூரிய ஹோரையில் என்னென்ன பண்ணலாம், அரசு சம்பந்தமான விஷயங்களை ஒரு அதிகாரியை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, ஏதோ ஒரு அப்ரூவல் சம்பந்தமான விஷயங்களுக்கு போகிறீங்க, ஏதோ கையெழுத்து வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு நெகோசியேஷனுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் போகலாம். இதோட பியூட்டி என்னென்னா, ஒருவேளை நீங்கள் சூரிய ஹோரையிலேயே பிறந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த டயத்தில் இதை போய் பண்ணிங்கன்னா ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க, அந்த வேலைக்கு போய் முதல் நாள் நீங்கள் பண்ணணும் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூரிய ஹோரை வந்துருத்துன்னா பயந்துக்கக்கூடாது, தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு மேனேஜரியல் பொசிஷன்ஸ்க்கு போகிறீங்க, ஒரு சூப்பர்வைசர் கேடரில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதில் அந்த நேரத்தில் சூரிய ஹோரை வந்துருத்தே, சரி இதுக்காக நம்ம வெயிட் பண்ணணுமா, வேண்டாம், தாராளமாக போய் சூரிய ஹோரையில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது, நீங்கள் வந்து இப்போ ஒரு வயதானவராக இருக்கீங்க, ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, உங்களுடைய பரம்பரை இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர்டு உயில் எழுதி வைக்க போகிறீங்க, இந்த பரம்பரை சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், தாராளமாக இந்த சூரிய ஹோரையில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உயில் எழுதக்கூடிய தன்மை, அது பரம்பரை சொத்தாக இருந்தாலும், அது ஒருவேளை உங்கள் அப்பா வழி சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும், தாராளமாக இந்த சூரிய ஹோரையில் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யலாம். அதே மாதிரி இப்போ நான் இங்கே அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் வீடு வந்து கட்டியிருக்கேன், அந்த டயத்தில் போய் சூரிய ஹோரையில் உள்ளே போகலாமா, போகக்கூடாது? அது ஏன் போகக்கூடாதுன்னா, நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து சூரிய ஹோரையில் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்து நீங்கள் போகலாமானா போகக்கூடாது, இதில் யாருக்கு விதி விலக்கு உண்டு? நீங்கள் ஒருவேளை சூரிய ஹோரையில் பிறந்திருந்தால், நீங்கள் சூரிய ஹோரையில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த டயத்தில் நீங்கள் புது வீட்டுக்கு பால் காய்ச்சலாமா, போய் பால் காய்ச்சலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதோ சொத்து வாங்கியிருக்கீங்க, இந்த சொத்து வந்து அரசுக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு பட்டா மாத்தலுக்கு போகிறீங்க, அரசு தொடர்புடைய எந்த விஷயத்துக்காகவும் போகிறீங்க, அந்த டயத்தில் போய் கையெழுத்து போடலாமா, தாராளமாக கையெழுத்து போடலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஜாஸ்தி வருங்கிறத மறந்துட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய இந்த மாதிரி இந்த ஹோரைகளை பார்த்து பண்ணும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நம்மளது அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் பார்த்துக்கோங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, அந்தந்த நாளில் அந்தந்த கோரைகளுக்குள்ள தன்மையில் அந்தந்த கிரகங்களோட ஷட்பலங்கள் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த ஷட்பலங்க அதோட பலங்கள் ஜாஸ்தி இருக்கும் பொழுது உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த கிரகத்தோட தன்மை ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, இதில் மொத்தத்தில் என்ன வரப்போகுது, உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி வரப்போகுது. அதனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த கிரகங்களோட ஷட்பலங்கள் அதோட பலங்களை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த கிரகங்களோட பலங்களை நீங்கள் புரிஞ்சிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் வச்சுக்கும் போது அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்ன்றத மறந்துட வேண்டாம். அதோடு சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ஹோரைகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அப்போ அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காம இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கீழேயே நான் டெஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே எங்கள் டீமில் நான் சொல்கிறேன், ஹோரைகள்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்போம். அது ஹோரைகள்னால் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவையும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இதில் ஹோரை சார்ட், ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறேன்னா, இதுக்காகவே உங்களுக்காகவே நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்காகவே ஒரு ஹோரை சார்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோரை சார்ட் மாதிரி இப்போ நான் பண்ணி கொடுக்கக்கூடிய சார்ட் மாதிரி எங்கேயுமே இருக்காது. இது நான் முன்னாடியே புதுயுகம் டிவியில் நான் இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது உங்கள் நேயர்களுக்காகவே கொடுத்துருந்தேன். நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 பேர் என்கிட்ட வாங்கியிருந்தீங்க, சரியா? இப்போ அந்த மாதிரி விஷயங்களில்
உங்களுக்கு நான் கொடுத்த மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக இது வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் 8110933000 வாட்ஸ்அப் எண்ணுக்கு மட்டும் இந்த ஹோரை சார்ட் பற்றி கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பித்தரேன், அதே சார்ட்டை நான் அனுப்பிச்சி தரேன். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பியும் கேட்க வேண்டாம். ஏன்னா அப்போ நான் முன்னாடி உங்களுக்கு என்ன ஹோரை சார்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சேனோ அதே ஹோரை சார்ட்டை தான் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இதை வச்சு நீங்கள் ஒருவேளை புதுசாக பார்க்கக்கூடிய நேரம் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட சட்பலங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூரிய ஹோரையில் நீங்கள் செய்யலாமா பண்ணலாமாங்கிறதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னனோ அந்த விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திர ஹோரையில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் நிறைய பேர் கேட்டுன்றனால அந்த இந்த நெய்யெல்லாம் ரொம்ப சிப்பேஜாக இருக்குது, நிறைய கொட்டின்னு இருக்குன்றதுனால இந்த ஃப்ரெஷ் பேக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டனால இனிமேல் உங்களுக்கு அந்த லீக்கேஜ் விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. நிறைய பேர் வந்து வேறு வேறு நெய் காட்டிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சார் 3500 இருக்குது, 1 லிட்டர் 4000 இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் கேட்டிருந்தீங்க. ஐ ஓப்பன்லி டெல் யூ, நான் இது ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா தாராளமாக நம்மளோட நெய் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் வேணும்னாலும் தாராளமாக தரேன். நான் ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏன் நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு தாங்க நான் இந்த ப்ரைஸஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இங்கே நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து 1 லிட்டர் 2000 ரூபா தான். இது இன்னும் சில ஆண்டுகள் ஒருவேளை எனக்கு காஸ்ட் ஏறுச்சுன்னா மட்டும்தான் நான் விலை ஏற்றுவேன். தயவு செஞ்சு இவ்வளோ விலைக்கு ஏற்றிருக்காங்களே நம்மளும் ஏற்ற வேண்டாமான்னு சொல்லி இதெல்லாம் என்ன நீங்கள் வந்து மாதிரி விஷயங்கள் கிடையாது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட இருக்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ தான், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இது பேர் சொல்லி சில பேர்லாம் நெய் கொடுக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். அது ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் யார் வாங்குறாங்க எங்கேருந்து போகுது அப்படிங்கிற வரைக்கும் யாருக்கிட்ட நம்ம எத்தனை லிட்டர் கொடுத்துருக்கோங்கிறத கூட நான் எந்த வியாபாரிக்கும் நான் கொடுக்கறது இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சில பேர் கால் பண்ணிலாம் கேட்குறீங்க ப்ரைஸுங்கிறது நம்ம என்ன ப்ரைஸ் இங்கே நம்ம டாக்லைனில் கொடுக்குறோமோ நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் இதில் நம்ம கொடுக்குறோமோ இது தான் டேக். இது இல்லாமல் உங்ககிட்ட யாராவது வாங்கி நிறைய ரேட்டுக்கு விற்கிறாங்க செய்கிறாங்கன்னா அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வர்றதுனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா லீகலாக சில விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் வரக்கூடிய பேக்கிங்ஸை வச்சே உங்களுக்கே புரியும். அதனாலேயே இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காராம்பசு நெய்யாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நாட்டு பசு நெய்யாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸாக நம்ம கொடுக்கறது எல்லாமே 1 லிட்டர் வந்து 2000 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதில் கூட விலைக்கு யாரும் வாங்கி ஏமாற வேண்டாம். அதில் வந்து எல்லாருமே மனசோட வச்சுக்கோங்க. அப்படி நான் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நம்மளுடைய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் மூலமாக கண்டிப்பாக நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். அதை கம்யூனிகேட் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா அந்த மலேசியாவிலேருந்து வந்த கால்ஸாக இருக்கலாம், அது என்ன பண்ணுறாங்க சில பேர் தவறுகள் செய்கிறாங்க தப்புகள் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியே அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம். அது மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கவும் வேண்டாம். அப்படிங்க பண்ணாலும் டைரக்டான இதில் மட்டும்தான் எங்ககிட்ட கிடைக்குங்கிறத பணிவோடு உங்ககிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.